அனைவருக்கும் வணக்கம் 24 frames நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் பரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் திரையுலகில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தெரியாத அவர்களின் பல பக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை தமிழ் சினிமாவின் அன்பான அப்பா மகா நடிகர் எஸ் வி ரங்காராவ் கடந்த தென்னிந்திய திரைவானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் தோன்றி மறைந்திருந்தாலும் சிலர் மட்டும் காலம் கடந்தும் ரசிகர்கள் மனதில் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் ஒப்பனை மாற்றங்கள் எவையுமின்றி ஒரு மகா நடிகராக ரசிகர்கள் மனங்களில் மறையாது நிலை பெற்றுவிட்ட எஸ் வி ரங்காராவ் ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள நுஸ்வித் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கோடீஸ்வர ராவ் லக்ஷ்மி நரசாயி அம்மா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் எஸ் வி ரங்காராவின் முழு பெயர் சாமர்லா வெங்கட ரங்காராவ் மூன்று சகோதரர்கள் ஏழு சகோதரிகளுடன் பெரிய குடும்பத்தில் வளர்ந்த ரங்காராவ் தவுளேஸ்வரத்தில் தொடக்கக் கல்வி பயின்றார் மருத்துவராக பணியாற்றிய தாத்தா சாமர்லா கோட்டையராவின் மறைவுக்கு பிறகு ரங்காராவின் பெற்றோர் சென்னையில் குடியேறினர் அப்போது திருவல்லிக்கேணி ஹிந்து உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலும் படித்த ரங்காராவ் பள்ளி ஆண்டு விழா நாடகத்தில் குட்டி மந்திரவாதி வேடத்தில் நடித்து பாராட்டு பெற்றார் பின்னர் விசாகப்பட்டினத்தில் ஏவிஎன் கல்லூரியில் இன்டர்மீடியட்டும் காக்கிநாடா பி அரசு கல்லூரியில் இளங்கலை அறிவியலும் முடித்து தீயணைப்பு துறையில் வேலையில் அமர்ந்தார் படிப்புக்கு நடுவே நாடக வசனங்களை நன்றாக பேசுவதற்காக பேச்சு போட்டிகளில் தொடர்ந்து கலந்து கொள்வதுடன் நாடகங்களிலும் தொடர்ந்து நடித்தும் வந்தார் பல பெரும் கலைஞர்களை உருவாக்கிய காக்கி நாடா இளைஞர் நாடக குழுவில் தன்னை இணைத்து கொண்டு அந்த நாடக குழு நடத்திய நாடகம் ஒன்றில் இருபத்தி இரண்டு வயதில் அறுபத்தி ஐந்து வயது முதியவர் வேடம் போட்டு பெயர் வாங்கினார் அந்த குழுவின் புகழ்பெற்ற ஆங்கில நாடகங்களான அலாவுதீன் கில்ஜியில் மாலிக் கபூர் ஷேக்ஸ்பியரின் ஆண்டனியன் கிளியோபேட்ரா நாடகத்தில் சீசர் ஷைலாக் கதாபாத்திரங்களில் நடித்து பெயர் பெற்றார் அங்கு அவருக்கு பி எஸ் சுப்பாராவ் ரேலங்கி அஞ்சலி தேவி அஞ்சலி தேவியின் கணவர் ஆதிநாராயணராவ் ஆகியோரின் நட்பு கிடைத்தது ரங்காராவின் உறவினரான பி வி ராமானந்தம் வரோதினி என்கிற தெலுங்கு படத்தை இயக்கியபோது அதில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பை ரங்காராவுக்கு வழங்கினார் அதில் கிருஷ்ண தேவராயுடு வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சங்கராந்தி பண்டிகை அன்று வெளியான வரோதினி படம் வணிக ரீதியில் தோல்வி அடைந்ததால் தொடர்ந்து பட வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை இதனால் மனமுடைந்த ரங்காராவ் வேலைக்கு செல்லவும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்து ஊருக்கு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏலூரில் பத்தட்டி வெங்கட்ராமையா கோடீஸ்வரம்மா தம்பதியின் மகளான லீலாவதியை மணமுடித்து ஜாம்ஷெட்பூரில் டாடா நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கும் நடிப்பு அவரை விடுவதாக இல்லை திரும்பவும் ராஜினாமா திரும்பவும் ஸ்டுடியோ என தென்னகம் வந்தவருக்கு மனதேசம் பல்லட்டூரி பில்லா படங்கள் அஞ்சலி படத்தில் நடித்தார் அந்த படம் அவருக்கு சிறிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எஸ் பி ரங்காராவ் என்ற ஆற்றல் மிக்க அற்புதமான நடிகரை ரசிகர்களுக்கு மட்டுமின்றி திரையுலகிற்கும் அடையாளம் காட்டிய திரைப்படமாக பாதாள பைரவி அமைந்தது தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் தயாரிக்கப்பட்ட அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது பாதாள பைரவியை தொடர்ந்து தெலுங்கிலும் கல்யாணம் பண்ணிப்பார் என்ற பெயரில் தமிழிலும் ஒரே நேரத்தில் தயாரான இரு மொழி படத்தில் ஒரு ஜமீன்தாரின் வேடத்தில் நடித்தார் எஸ் வி ரங்காராவ் அந்த பாத்திரத்தில் அவரது நடிப்பும் உடல் மொழியும் படம் பார்த்த அனைவரையும் கவர்ந்தது நாகிரெட்டியும் சக்கரபாணியும் இணைந்து தயாரித்த பாதாள பைரவி பெல்லிச்சேசி சூடு ஆகிய இரு படங்களில் நடித்த பிறகு ரங்காராவின் திரையுலக வாழ்க்கை ஏறுமுகமாகவே அமைந்தது அடுத்த தயாரிப்பான மிஸ்ஸி அம்மா படத்தில் ஜமுனாவின் தந்தையாக ரங்காராவ் நடித்திருந்தார் அதுவரை அப்பாவாக அந்த பிறகுதான் அன்புள்ள அப்பாவாக மாறினார் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திரையுலகில் அறிமுகமான ரங்காராவிற்கு திருப்புமுனை ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமைந்தது அந்த ஆண்டில்தான் ரங்காராவ் கடோத்கஜனாக நடித்த மாயா பசார் திரைப்படம் வெளிவந்தது இன்றைய தலைமுறையினருக்கும் அறிமுகமான நடிகராக ரங்காராவ் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த கடோத் கஜன் வேடம்தான் எம்ஜிஆருக்கு ஜோடியாக எண்ணற்ற படங்களில் நடித்த சரோஜா தேவிதான் எஸ் வி ரங்காராவின் மகளாக அதிகமான படங்களில் நடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த முதல் படம் சபாஷ் மீனா அவர்கள் இருவரும் தந்தையும் மகளுமாக நடித்த படங்களில் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை தன்னுடைய மகள் மீது அளவில்லாத பாசத்தை காட்டும் தந்தையாக அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார் ரங்காராவ் விஜயாவாகினி தயாரிப்புகளில் மிக பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைந்தது ஒரு கட்டத்தில் தமிழ் தெலுங்கு கதாநாயகர்களை விட அதிக சம்பளம் பெற்று நடித்த ஒரே குணச்சித்திர நடிகராக திரையுலகம் இவரை உயர்த்தியது இவரின் வளர்ச்சியில் விஜயா வாகினி ஸ்டுடியோவின் அதிபர் நாகிரெட்டிக்கு பெரும் பங்கு உண்டு தந்தை வேடமென்றாலும் அதில் தான் எத்தனை வகைகள் பாசமிகு தந்தையாக பணக்கார தந்தையாக ஏழை தந்தையாக நகைச்சுவை உணர்வு மிக்க தந்தையாக பல படங்களில் நடித்திருக்கிறார் தந்தை கதாபாத்திரங்களுக்கு அப்பால் மந்திரவாதியாக ஜமீன்தாராக அக்பர் பாதுஷாவாக சேனனாக யமதர்மனாக சிபுவாக நரகாசுரனாக ராஜா ஹரிச்சந்திரனாக நரசிம்மவர்ம மன்னனாக கீசகனாக துரியோதனனாக பலராமனாக போஜராஜனாக கடோத்கஜனாக கம்சனாக பாதிரியாராக பீஷ்மராக தக்ஷனாக வழக்கறிஞராக என இவர் ஏற்ற கதாபாத்திரங்கள் அனைத்திலும் தனித்த பிரதி செய்ய முடியாத நவரச உயர்ந்து இருக்கிறார் ஈசகன் ஹீரண்யகசிபு போன்ற சில புராண கதாபாத்திரங்களை கருப்பு வெள்ளை படங்களின் காலத்தில் முதல் முறையாகவும் அதே கதாபாத்திரங்களை வண்ண படக்காலம் வந்த பிறகு வேறு பரிமாணங்களிலும் தனது நடிப்பால் தூக்கி நிறுத்தியிருக்கிறார் ஒத்திகையில் செய்ததை தவிர படப்பிடிப்பின் போது டேக்கில் வேறு ஏதாவது கூடுதலாக செய்து பெயர் வாங்குவதில் சாவித்திரியைப் போலவே இவரும் பெரிய கில்லாடி படிக்காத மேதை படத்தில் செல்வந்தர் சந்திரசேகராக செல்வ செழிப்பின் உச்சத்தை தனது உடல் மொழியிலும் வசன உச்சரிப்பிலும் கொண்டு வந்த ரங்காராவ் பங்கு சரிவால் நுடைத்து போன பிந்தைய நிலையை அத்தனை நம்பகமாக தனது நடிப்பில் ஒரு கதாபாத்திரத்தில் இரு பரிமாணங்களை கொண்டு வந்து காட்டியவர் செல்வந்தர்கள் வீட்டில் போடும் கம்பீரம் சேர்த்ததும் நிமிடங்கள் வந்தாலும் சர்வர் சுந்தரம் படத்திலும் அப்பாவை கணவன் என்ற படத்தின் படப்பிடிப்பில் தெலுங்கு பேசும் இயக்குனராகவும் நடிப்பில் வெளுத்து வாங்கியிருப்பார் சிறந்த குணச்சித்திர நடிகரான எஸ் வி ரங்காராவிடம் இருந்த மிகப்பெரிய பலவீனம் படப்பிடிப்பிற்கு சரியான நேரத்திற்கு செல்லாததுதான் என்ன காரணத்தாலோ அந்த பழக்கத்தை அவரால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை நானும் ஒரு பெண் படத்தில் கதாநாயகன் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு தந்தையாக நடித்தார் எஸ் வி ரங்காராவ் அந்த படத்தின் உச்சகட்ட காட்சி படமாக்கப்பட்ட போது அந்த காட்சியில் பங்கு பெற வேண்டிய அனைத்து நட்சத்திரங்களும் வந்த பிறகும் எஸ் வி ரங்காராவ் வரவில்லை படப்பிடிப்பு தொடங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே செட்டிற்கு வந்துவிட்ட வந்து ராதா படப்பிடிப்பு தொடங்காததால் நேரம் ஆக ஆக பொறுமையை இழக்கின்ற நிலைக்கு ஆளானார் அப்போது செட்டிற்குள் நுழைந்தார் எஸ் வி ரங்காராவ் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதை எப்போதுமே தனது வழக்கமாக வைத்து கொள்ளாத எம் ஆர் ராதா ரங்காராவ் செட்டிற்குள் நுழைந்தவுடன் கெட்டவனா நடிக்கிறவையெல்லாம் படம் பிடிப்புக்கு ஒழுங்கா நேரத்துல வரான் நல்லவனா நடிக்கிறவன் ஒரு ஒழுங்கும் இல்லாம என்ன பாடுபடுத்தலாம் பாரு என்று ரங்காராவின் காதில் விழுகிற மாதிரி உறக்க தன்னுடைய கருத்தை சொன்னார் அப்படி அவர் வெளிப்படையாக தனது கருத்தை சொன்னதால் ரங்காராவ் கோபித்து கொண்டு கிளம்பி விடுவாரோ என்று படக்குழுவினர் அனைவரும் பயந்தனர் ஆனால் அதற்கு மாறாக ராதா அப்படி பேசியதால் தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய நன்மை விளைந்தது காலையில் படப்பிடிப்புக்கு வந்த ரங்காராவ் அந்த காட்சியை மொத்தமாக நடித்து முடித்துவிட்டுதான் அன்றிரவு வீட்டிற்கு போனாராம் படப்பிடிப்பிற்கு தாமதமாக வருகின்ற பழக்கம் காரணமாக ஸ்ரீதரின் கலைக்கோவில் உட்பட பல பட வாய்ப்புகளை இழந்துள்ளார் எஸ் வி ரங்காராவ் அற்புதமான ஒரு குணசித்திர நடிகர் கல்யாணம் புரிச்சி வெற்றிக்கப்போ நாங்கள் கலைக்கோவில் ஒரு படம் எடுத்தோம் அந்த கலைக்கோவடி படத்தில் ஒரு கசப்பான சம்பவம் அவருக்கு நாங்கள் அந்த படம் வந்து ஒரு வீண வைத்துவான் சம்மந்தப்பட்ட படம் அதில் நாங்கள் முத முதல்ல அவரை தான் புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு பூஜையெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தோம் இவர் ஒன்பதாச்சும் ஒன்பதையாச்சு பத்தாச்சு வரவே இல்லை சீலர் அப்செட்டாக என்ன பண்ணிட்டாரு தைராய்ட் படத்தை கூப்பிட்டு எஸ்சி கூப்பிடுங்க ஏன்னா அவள் ரொம்ப இவர் வேண்டாம் எஸ்சி சிபியா போட்டு அந்த படத்தை எடுத்து அதை சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு மேக்கப் போட்டு ஒரு சார்ட்டை எடுத்துட்டாரு எஸ்டி ரங்கராவும் அந்த இது வந்துட்டார் அங்கேருந்து நான் போய் சாரி கோப்பு ரொம்ப ஒரு வீட்டில் டெலிஃபோன் எடுத்துக்கவே வச்சுட்டாங்க எனக்கும் ரொம்ப இதுவாக ஃபீவர் ரீச் ஆகுதா தான் கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேக்கப் போட்டு வந்துடுறேன் இல்லை சார் தப்பாக இருந்துச்சு கேள்விங்க அப்புறம் அப்செட் ஆகி போய் உங்கள் லோல மாதிரி எஸ்பி சபையை கொடுத்து உள்ளே ஷூட்டிங் நடக்குது வெரி சாரி அப்படின்னு ஒரு நிமிஷம் தான் யோசனை பண்ணார் இட்ஸ் ஓகே சீக்கிரம் சென்மெண்ட் என் மேலே தான் தப்பு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சென்டிமெண்டலியாக வரேன் அது அந்த டைம் மிஸ் பண்ணோன்னு நினச்சிருப்பாரு அதில் ஒரு ட்யூட்டி பார்த்தீங்களா தோப்பு நான் எஸ்பி ரங்கராவ்

சரித்திர வேடங்களை தாங்கும் கம்பீரம் பேசும் கண்கள் யாரையும் பின்பற்றாத பாணி நாடகத்திலிருந்து நவரசங்களிலும் வெளிப்பட்ட திறமை என்பவை ரங்காராவின் சிறப்புகள் தன் இருபத்தி ஐந்து ஆண்டு திரை வாழ்க்கையில் ஐம்பத்தி மூன்று தமிழ் படங்கள் நூற்றி ஒன்பது தெலுங்கு படங்கள் என அவர் நூற்றி அறுபத்தி மூன்று படங்களில் நடித்திருக்கிறார் இரண்டு படங்களை இயக்கியவர் நான்கு படங்களை தயாரித்திருக்கிறார் உலகமே சிவாஜியின் நடிப்பை வியந்து கொண்டிருந்த காலத்தில் ரங்காராவின் நடிப்புக்கு ரசிகராக இருந்தார் சிவாஜி ஒரு பத்திரிகை கேள்வி பதிலில் சிவாஜி கணேசனுக்கு பெரிய விருதுகள் கிடைக்காமல் போனது பற்றிய கேள்விக்கு பதிலாக அவர் சிரிக்கும் போது நாம் சிரித்தோம் அவர் குரல் உடைந்து அழத் தொடங்கும் முன்னரே நாம் அழுதோம் இதைவிட வேறு என்ன விருது வேண்டும் மக்களின் மனங்களை ஜெயிப்பதுதான் ஒரு கலைஞனுக்கான விருது என ரங்காராவ் கூறினார் இதே பதிலை நாம் அவருக்கும் பொருத்தி பார்க்கலாம் சிறந்த இயக்குநருக்கான பிரிவின் கீழ் சதுரங்கம் படத்துக்கு ஆந்திர அரசின் நந்தி விருது பெற்றவர் விஸ்வ நட சக்கரவர்த்தி நடசிம்ஹா நட சர்வபூமா ஆகிய பட்டங்களையும் பெற்றவர் தொடர்ந்து அன்னை சாரதா நானும் ஒரு பெண் கற்பகம் நர்த்தனசாலா ஆகிய படங்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதும் தான் இயக்கிய படத்திற்கு சிறந்த நடிகர் விருதும் பெற்றவர் இந்திய அரசு ரங்காராவை கௌரவப்படுத்தும் விதத்தில் அவரது அஞ்சல் தலையை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளியிட்டது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இவரின் நூற்றாண்டு விழாவை ஹைதராபாத்தில் ஒரு வாரத்திற்கு ஆந்திர திரையுலகம் கொண்டாடியது ஏலூரில் பன்னிரண்டு அடி உயர வெண்கல சிலையும் தும்மலா பள்ளியில் மார்பளவு வெண்கல சிலையும் இவருக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன தம்பதிக்கு விஜயா பிரமிளா என இரு மகள்களும் கோடீஸ்வரராவ் என்கிற ஒரு மகனும் உள்ளனர் நீண்ட நெடுங்காலம் முதியவராக நடித்த ஒருவர் தன் வாழ்நாளில் அறுபது வயதை பார்த்ததே இல்லை என்பதுதான் அவருடைய வாழ்வின் சோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ரங்காராவ் மறைந்தபோது அவருக்கு வயது ஐம்பத்தி ஆறு தான் நர்த்தனசாலா என்ற படத்தில் கீசகனாக நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான பட்டத்தை இந்தோனேசியாவில் நடைபெற்ற பட விழாவில் பெற்ற ரங்காராவை பாராட்டிய தெலுங்கு நடிகர் கும்மிடி ரங்காராவ் இந்தியாவில் பிறந்தது நாம் செய்த அதிருஷ்டம் ஆனால் பொறுத்தவரை அது மேற்கத்திய நாடுகளில் அவர் பிறந்திருந்தால் உலகின் நடிகர்களில் ஒருவராக அவர் புகழ் பெற்றிருப்பார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழில் நடிகை சாவித்ரியை நடிகைய திலகம் என்று பாராட்டுவது போல தெலுங்கு மொழியில் மகா நடி என்று பாராட்டுவார்கள் அதே போல தெலுங்கு மொழியில் மகா நடு என்று பாராட்டு பெற்ற மகா நடிகர் எஸ் வி ரங்காராவின் சில பக்கங்களை இன்றைய டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டோம் இன்னொரு நிகழ்ச்சியில் வேறொரு திரையாளுமையின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா சந்திரன் நன்றி வணக்கம்